பண்ணி, கன்சல்ட் பண்ணி, இன்ஃபார்ம் பண்ணி, சேஞ்ச் பண்ணி, டிசைட் பண்ணி ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தோம் என்றால் இத்தனை பண்ணிகள் வளம் வருகின்றன. இத்தனை பண்ணிகள் வளம் வந்தால் மாணவர்களுக்கு அழகான பண்ணோடு கூடிய தமிழை நாம் எப்படி சொல்லிக் கொடுப்பது? இது இயல்பான தமிழாக மாறிவிடும் அல்லவா? பரிந்துரைகள் இவ்வளவு காலம், அதாவது காலம் கருதி மிக சுருக்கமாக கொடுத்திருக்கின்றேன். அப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்தை வெட்டி சாய்த்தவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க எனக்கு அவகாசம் தந்தால் 6 மணி நேரம் முதல் 4 மணி நேரத்தை, அந்த 6 மணி நேரத்தில் முதல் 4 மணி நேரத்தை அந்த கோடாரியை தீட்டுவதில் செலவிடுவேன் என்று கூறியிருக்கின்றார். இங்கு எல்லா ஒலி வழிகளும் அப்ரஹாம் லிங்கன்கள் தான். எத்தனையோ நிகழ்ச்சிகள், எவ்வளவோ பொருட்செலவோடு, எவ்வளவோ ஆடம்பரத்தோடு, இல்லை ஒப்பனைகளோடு மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றன தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். இவ்வளவு பொருட்செலவில் உலகெங்கும் மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று சேரக்கூடிய அந்த ஒளி வழிகள் ஏன் ஒருங்கிணைந்து மொழி வளத்திற்கு ஒரு ஒருங்கிணைப்பு திட்டத்தை வகுக்கவில்லை? ஒவ்வொன்றும் தத்தமக்கு உரிய அடுத்தவரை காட்டிக்கொள்ளாமல், அடுத்தவரை சுட்டிக்காட்டாமல், ஒவ்வொரு ஒளி வழியும் தமக்கென இயல்பான மொழி வழியை வளர்த்துக் கொண்டால் தமிழ் உயர்தனியாக மட்டுமல்லாமல், செம்மொழியாக மட்டுமல்லாமல், உலகையே ஆளக்கூடிய ஒரு மொழியாக கூட வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் பேசுவது தவறல்ல. இன்றைக்கு ஆங்கிலம் உலகு தொடர்பு மொழி. அதற்காக ஆங்கிலத்தில் பேச வேண்டாம் என்று நான் கூறவில்லை. ஆனால் ஆங்கில பயிர்கள் மிக கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு எடுத்து கூறுகின்றேன். இந்த மாதிரி தொலைக்காட்சி வழிகள் எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் எங்கே போகின்றோம், எதை நோக்கி போகின்றோம், ஏன் இப்படி போகின்றோம், யாருக்காக படைக்கின்றோம், எதிர்காலத்திற்காக பணம் செய்வதையே முதலீடாக கருதாமல் மக்களிடையே இந்த பழந்தமிழ் பண்பாடுகள், மொழி மரபுகள் இவையெல்லாம் நிலை பெறுமாறு நாம் ஏன் செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் பல மணி நேரத்தை செலவழித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். பரிந்துரைகளில் இவையும் ஒன்று. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் எல்லா ஒளி வழிகளும் ஒருங்கிணைந்து இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டால் எங்களை போன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு, தமிழ் மாணவர்களுக்கு, தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் பேருதவியாக இருக்கும். மிகவும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் சமுதாயம். திருமதி கல்பனா செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திரு ஞானச்செல்வன் அவர்கள் ஊடக தமிழ் சிதைவுகள் பற்றி, அத்தொடர்பு அதுவாக இருந்தாலும் இங்கே தமிழகத்தில் நடக்கின்ற ஊடக சிதைவுகளை பதிவு செய்ய வந்திருக்கிறீர்கள். நன்று நன்று. இனி திரு ஞானச்செல்வன் அவர்கள். அரங்கின் பெருமக்களுக்கும் எளியனின் வணக்கங்கள். ஊடகங்களில் தமிழ் மொழி சிதைவுகள் படைப்பவர் கவிக்கோ ஞானச்செல்வன் என்னும் கோத்திருஞான சம்பந்தம். உயர்தனிச்ச மொழி, தொன்மையும் சீர்மையும் படைத்த இலக்கியங்களை கொண்ட விழுமிய மொழி உயர்மொழி. பிற மொழிகளின் துணையின்றி எப்பொருள் பற்றியும் எடுத்துரைக்கும் ஆற்றலுடைய சொல்வளம், சொற்பெருக்கம், அடிச்சொல், வேர் சொற்களை கொண்டது தனிமொழி. நீண்ட நெடுங்காலமாக வரையறுக்கப்பட்ட இலக்கண வரம்புகள், விதிகளை கொண்டது செம்மொழி. உயர்தனி செம்மொழி என்பதை இந்நாளில் நாம் செம்மொழி என சுருக்கி உரைக்கின்றோம். முத்தமிழ், இயல், இசை, கூத்து அல்லது நாடகம் என்பன செம்மொழி தமிழின் வடிவமைப்பு பற்றிய பாகுபாடுகள். அறிவியல், பொருளியல், பொறியியல், மருத்துவம், வரலாறு, சமூகம், கணினி, இப்படி எப்பொருள் பற்றியும் எத்துறை பற்றியும் இயல் வடிவத்திலும் செய்யுளாகவோ உரைநடையாகவோ, இதை ஏன் குறிப்பிடுகிறேன், பலர் செய்யுள் என்பது இசைத்தமிழ் என்பது போல ஒரு தவறான கருத்து தமிழகத்திலே இருக்கிறது. ஆகவே எத்துறை பற்றியும் செய்யுள் உரைநடை என்ற இயல் வடிவத்திலும், இசை வடிவத்திலும், இசை வடிவம் என்றால் பண் தாளம் அமைக்கப்பட வேண்டும், நாடக வடிவத்திலும் கதை மாந்தர், உரையாடல், பாட்டு இவற்றோடு படைத்து அளிக்கலாம். ஆகவே முத்தமிழ் என்னும் வடிவமைப்பு வேறு,
துறை பாகுபாடுகள் பொருள் சார்ந்த பிரிவுகள் வேறு. ஏனென்றால் அறிவியல் தமிழ் என்றும் கணினி தமிழ் என்றும் ஊடகத்தமிழ் என்றும் முத்தமிழுக்கு மேல் அடுக்கிக் கொண்டு போக வேண்டாம், தமிழ் முத்தமிழ்தான், அதிலே இவை பற்றியெல்லாம் பேசுகிறோம் என்பதற்காக இந்த குறிப்பு. ஊடகங்கள் வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், பத்திரிகைகள், மேடை பேச்சு, அரங்கிசை, நாடகம் அனைத்தும் ஊடகங்களே. மக்களின் பேச்சு தமிழ் என்பது இலக்கிய தமிழாக இருத்தல் இயலாது, அவ்வாறே இலக்கணமுடையதாகவும் இருத்தல் இயலாது. ஆயினும் சொற்சிதைவுகள், இலக்கண பிழைகள் மிகுந்து கொண்டே போனால் தமிழ் தமிழாக இருக்காது. மக்களின் பேச்சு தமிழை சீர்மை செய்யத்தக்க ஊடகங்கள், சீர்மை செய்யத்தக்க ஊடகங்கள் மேலும் மேலும் சிதைவுகளை செய்வது நன்றாகாது. இன்றைய ஊடகங்கள் மிகவும் வல்லமை உடையனாகும், ஆற்றல் உடையனவாகும். அவற்றின் வழியாக நாம் கேட்கும், பார்க்கும், படிக்கும் தமிழ் மிக கேவலமாக சிதைக்கப்படுவது கண்டு மனம் பொறுக்கவில்லை. ஒலிப்பு உச்சரிப்பு. தமிழ் மொழியை ஆங்கிலம் போல் ஒலித்திடும் ஊடகத்தார் பலர் உள்ளர். நுனிநாக்கு பேச்சு, முக்கால் ஆங்கிலம் கால் தமிழ் என கலந்து பேசுகின்றனர். ஒற்றல் லகரம், சிறப்பு லகரம், வருடல் லகரம், இடையின ரகரம், வல்லின ரகரம், த பின்வரும் தன்னகரம், ட பின்வரும் டன்னகரம், ர பின்வரும் ரன்னகரம், இவற்றின் நுட்பமான ஒலி வேறுபாட்டை உணராமல் ஒரே தன்மையில் உச்சரிப்பது மிக கொடுமை. ஆயுத எழுத்தையும் சரியாக ஒலிப்பதில்லை. தமிழின் சிறப்பெழுத்தாய்கள் அகரம் பலருக்கும் வாயில் வருவதே இல்லை. ஞ என்னும் எழுத்தொலையும் அவர்களுக்கு தெரியவில்லை. எடுத்துக்காட்டாக பொங்கல், திருநாள், வாழ்த்துக்கள் இப்படி பேசுகிறார்கள். தமிழல் தமிழ் தமிழர் திருநாள் கொண்டாடி ரன்னகரையின் கொண்டாடி மகிழ்வோம் என்று பேசுகிறார்கள். அகுதி என்பதை அக்தி என்றும், அக்தி என்பதுதான் ஒலி என்றால் இக்கனாவே போதும், அகுது வேண்டியதில்லை. அகுதி என்பதை அக்தி என்றும், எஃகு என்பதை எஃகு என்றும் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், ஒலிக்கிறார்கள். அறிஞர் கலைஞர் ஆகிய சொற்களை அறிஞர், கலைஞர், கவிஞர் என்று பேசுகிறார்கள். குடிசை, கும்பல், பம்பரம், பூம்புகார் போன்ற சொற்களை குடிசை, கும்பல், பம்பரம், பூம்புகார், இது சென்னைக்கே உரிய தனி ஒலி வடிவம். இவ்வாறே வேறு சில சொற்களையும், போலி போல இருப்பது போலி, போலியை போலி என்றும், காலியாய் இருப்பது காலி, கால் என்றால் காற்று, ஒன்றுமே இல்லாத இடத்துல காற்று இருக்கும் அதை காலி என்று சொல்லுவோம், அந்த காலியை காலி என்றும், இந்த டப்பா காலியா கிடக்குது என்றும் பேசுகிறார்கள். தனி பாணியில் பேசுகிறார்கள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி என்ற சொல்லை கூட நிகழ்ச்சி என்று சொல்வது இல்லை வர்ணனையாளர்கள். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை பார்த்தீர்கள் இச்ச விழுங்கிறான். என்ன நேயர்களே, என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா என்று பேசுகிறார்கள். எழுத்து வடிவிலும் பல பிழைகள். வெவ்வேறு சமயங்களில் இரண்டு திரைப்பட பெயர்கள் இப்படி எழுதி காட்டப்பட்டன. பெருமைக்குரியவள், பெருமைக்குரியவள், இடைநேரில வள்ளிநேரி ஒரு படப்பெயர் பெருமைக்குரியவள். இன்னொன்று கொம்பேரி மூக்கன், இடைநெறிக்கு வள்ளிநெறி கொம்பேரி மூக்கன். எவ்வளவு பொருள் மாறுபடுகிறது. உரி உரித்தாதல் குறியாகிவிட்டது, ஏரி ஏறுதல் ஏரி எனும் நீர்நிலையாகிவிட்டது, இப்படியே பல உண்டு. உளமாற வாழ்த்துக்கள், உளமாற என்று வல்லினம் போட்டால் உளம் மாறிவிட எழுதுகிறார்கள், உளமாற வாழ்த்துக்கள். அன்பு குறிய என்று, குறிய என்றால் குறுகி என்று போகிறோம், அன்புக்கு உரிய இடைநராக இருக்கணும், அறி இருக்கணும், அது இருக்கிறது இல்லை, எடுத்துக்காட்டுகிறார்கள்.